ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ இவ்வளோ ப்ரைம் ஏரியா சிட்டியில் ஆதம் பக்கத்தில் எம்ஆர்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்னு யாரும் இமேஜின் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. சும்மா இங்கேருந்து அப்படியே கேமரா சுற்றினாலே எல்லா ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. இதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான உங்கள் பர்பஸ் என்ன? ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்ம பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் வந்து கிடையாது. சின்ன சின்ன பேர்ட்ஸ், இப்போ லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி, சரி பிளேஸ் வேறு காலியாக இருக்குது, இதுக்கு எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்மக்கிட்ட என்னென்னா ஒரு லவ் பேர்ட்ஸ்லேருந்து இப்போ ஹை வெரைட்டி பார்த்திங்கன்னா க்ரே அந்த மாதிரி லெவல் வரைக்கும் வந்துட்டோம். நம்ம ஒரு இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மந்த் இருக்கும், 11 மந்த் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் 11 மந்தில் இவ்வளோ பெரிய ஃபார்மாக கொண்டு வர முடியுமா? அதாவது நீங்கள் ப்ரீட் பண்ணி எடுத்தீங்களா இல்லை? இல்லை, நம்ம கரெக்டாக ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் செட் பண்ணி வச்சுருந்தோம் ப்ரீடிங்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மிடில் லெவல் பேர்ட்ஸ்லாம் வந்து வீட்டில் வந்து ப்ரீடிங் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபார்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து பேர்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, அவங்க சர்க்கிள்லேருந்தும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு ஐடியா வந்தோன்னே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா நம்மளே இப்போ வந்து சன்னு அப்புறம் ஸ்மால் கன்னோரு அப்புறம் காக்டைல்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ப்ரீட் பண்ணி நம்மளோட ஓன் ப்ரீட்ஸ் தான் வந்து இங்கே இருக்கிறது. அப்படி இல்லைனா இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லாத டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் கேட்டு வாங்கி கொடுக்கறது. நம்ம ஒரு ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்டதான் வாங்குறது, வெளியில இருந்து எல்லார்ட்டெல்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை பேர்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி. நீங்க சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் இருந்தா இந்த அளவுக்கு பண்ண முடியும்? அதுதான் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் இடம்னால நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளேஸுக்கு வந்து நம்மளுக்கு எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. இப்போ ஒரு மிடில் ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இருந்து அவங்க சும்மா லவ் பேர்ட்ஸு காக்டெயிலு அந்த மாதிரி வந்து சன்கன்னூர் அந்த மாதிரி வந்து ப்ரீட் பண்ணலாம். அது வந்து ப்ராப்பராக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த லாஸும் கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 சன்கன்னூர் அந்த மாதிரி 40-50 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. ஒன்று இறந்தால் கூட நம்மளுக்கு லாஸ் தான் அது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஐடியா தெரிஞ்சால் மட்டும்தான், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து இதில் உள்ளே வந்து வர முடியும். அப்படி இல்லைனா வந்துட்டு சரி நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னா இப்போ பார்க்கறதுக்கு வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் எதனா ஒரு அதுக்கு ஒரு டிசீஸ் வந்தாலே அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மருந்து தெரிஞ்சிருக்கணும், எதனா ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு ஒரு போர்டும் டக்கு டக்குன்னு போச்சுன்னா நம்ம லாஸ்ட் தான், அவ்வளோதான், எதுவும் பண்ணவும் முடியாது நம்மளால். இப்போ கோழி பண்ண நான் பார்க்கறதுனால எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2-3 வருஷம் ஆகிடுச்சு. ஓகே, என்ன ப்ராப்ளம்னாலும் நான் சரி பண்ணிடுவோம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வர்றது. இந்த பேர்ட்ஸ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எப்படி? பேர்ட்ஸ் ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வச்சுட்டு இருக்கோம். ஃபுட்டு வந்து டெய்லியும் தண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கனால எங்களுக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் வந்தது இல்லை. வந்தாலும் சின்ன சின்னதாக வரும், சும்மா இந்த கோல்டு அந்த மாதிரி வந்தோம், அதுக்கெலாம் சின்ன டேப்லெட்டு இல்லைனா நாங்கள் நார்மலாகவே வந்து இயற்கையாக என்னென்ன இது கொடுக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்து ரெக்கவர் ஆகிடும். மோஸ்ட்லி வந்து கூண்டுலாம் வந்து நம்ம ப்ராப்பராக அழகாக வச்சுருந்தாலே கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலே எந்த டிசீஸும் வராது. அப்படி வந்தாலும் சின்ன சின்ன இது வச்சு பண்ணிக்கலாம். நம்ம வேற எதுவும் ரொம்ப பெருசாலாம் இல்லை. அது தெரியாதவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இதில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இது 11 மந்த் ஸ்டார்ட் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜில் பண்ணணும்னு நினச்சதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் இதை ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ தூரம் இதை பற்றி தெரிஞ்சு? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பீஜன்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். எப்படின்னா பிரதர் வச்சுருக்காங்க, அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பிறந்ததுலேருந்தே நம்ம கூட இருந்திருக்கு. இப்போ அப்பா தாத்தா அந்த மாதிரி வந்து அவங்களோட சர்க்கிளில் இருந்து வந்ததுனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஐடியா தெரியும் நம்மளுக்கு. அதனால நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியல. இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆல்ரெடி இதுக்கு மருந்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு போர்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது, ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்தது, அதில் அவங்க எங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சதுனால நம்ம ஒன்று ஒன்றும் பண்ணுறோம். நம்மளுக்கு அது டீட்டெயில்ஸ் தெரியாமல் ஒரு இடத்துல வந்து நம்ம சுத்தமாக இறங்க முடியாது. ஓ, பேசிக்காக இதில் வந்து பெரிய அளவில் லாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ப்ராபபிலிட்டி இருக்கா? இப்போ கோழி பண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் ப்ரீட் எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க, நான் தெரியாமல் வேறு ப்ரீடு காஸ் ப்ரீட் வாங்கி வளர்த்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட்டாக அந்த மாதிரி இதில் இமிடியட்டாக. அதே மாதிரி ராணிக்கட் டிசீஸ் வேக்சின் போடாமல் இருந்ததுன்னா வெள்ளைக்கல் சொல்லுன்னா மொத்தமாக காலியாகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இதில் இருக்கா? கண்டிப்பாக ப்ரோ, இதில் பார்த்தீங்கன்னா அதேமாரி அந்த கழிச்சல் வரும்,
அப்புறம் வந்து அந்த தலையாட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ப்ராப்பராக இதை மெயின்டைன் பண்ணாமல் இல்லை, இதெல்லாம் வந்து உடனே உடனே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இப்போ வந்து நம்ம ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு 250 வச்சுங்களேன், அது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய லாஸாக தெரியாது. இதே வந்து நம்ம ஒரு கிரே பேரட் இருக்குன்னு வச்சுங்களேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு 70,000-80,000 இருக்குன்னு வச்சு ஒரு பேர்ட் போச்சுன்னா நம்மளுக்கு பெரிய லாஸ் தான் அது. அந்த மாதிரி லாஸ் வந்தால் பெரிய லாஸ் மாதிரி வரும் அது. இதுக்கு வேக்சின்ல ஏதாவது இருக்கா? வேக்சின் இருக்கு, கரெக்டாக மருந்து இருக்கு, அதை ப்ராப்பராக நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் தான் மோஸ்ட்லி ப்ரோ, அது கரெக்டாக என்ன ஃபுட்டு எடுக்குது அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்ம டெய்லியும் நம்ம வாட்ச் பண்ணோன்னா நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே சொல்றது மெடிசினா இல்லை வேக்சினா? தடுப்பூசி. தடுப்பூசி முன்னாடி ப்ரிவென்டிவாக போடுறது, இந்த வேக்சினை போட்டால் நோயே வராது அந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, நாங்கள் கரெக்டாக டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒன் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் ப்ரோட்டீன்ஸு அது இல்லாமல் நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து இயற்கையாகவே நம்ம ரெடி பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நம்ம கொடுக்கறதுனால வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குது. இப்போ அவங்களும் இப்போ புதுசாக வைக்கிறவங்க கூட இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டு டெய்லியும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் இது நானும் வந்து வாங்குறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் தண்ணியும் வெறும் தீனி மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து அதை கேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு டக்குன்னு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பார்க்கலனா கூட சரி, அவங்களுக்கு பிகினர்னால அது தெரியாது என்ன மாரின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலனா கூட அது ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால கேட்குறேன், சின்ன பேர்ட்ஸும் வச்சுருக்கீங்க, நார்மல் பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ஹை எண்ட் லெவலில் பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நான் வந்து இதே நான் ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், வெறும் ஃபின்சஸ் மட்டுமே ஒரு 600 பேர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லை லவ் பேர்ட்ஸ் பெருசாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம் ஒர்த்தாக இருக்குமா? இதில் இப்போ எப்படின்னா ப்ரீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வெறும் ஃபின்சஸ் லவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபின்சஸோட எல்லா ஒரு டைப்ஸும் வச்சுருப்பாங்க அவங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார்ம்ன்றதுனால வச்சுருக்கனாலே நம்மளுக்கு வந்து எல்லா வெரைட்டியும் நம்ம வந்து காட்டி தான் ஆகணும். இப்போ வந்து இப்போ கஸ்டமர் வராங்கன்னா ஃபின்சஸ் மட்டும் வாங்க மாட்டாங்க, அவங்க லவ் பேர்ட்ஸ் வாங்குவாங்க, டேம்ஸ் பேர்ட்ஸ் வந்து வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி பேர்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் கேட்பாங்க. அதனால வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதை டிஸ்பிளே வச்சு தான் ஆகணும். ஆனால் ப்ரீடர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சில ப்ரீடர்ஸ் வந்து ஒரே ஒரு பேர்ட்ஸ் மட்டும், இப்போ என்னென்னா ஆப்ரிக்கன்னா ஆப்ரிக்கன் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து. சரி, ஆப்ரிக்கனில் வந்து எல்லா கலெக்ஷனும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து யார் யார் கேட்குறாங்களோ அவங்களாம் வந்து என்னென்ன கலெக்ஷன் வேணுமோ அங்கேருந்து எடுத்துப்பாங்க. நம்ம ஃபார்ம்னு வச்சுருக்கனால நம்ம எல்லா கலெக்ஷனும் வச்சுட்டு இருக்கோம் ப்ரோ. ஆப்வியஸாக ஒரு ஃபின்சஸ் வாங்க வரவங்க ஒரு டேம்டு பேர்டை பார்த்தா அவங்களுடைய இன்டென்ஷன் கண்டிப்பாக அதனால உங்களுக்கு. ஆனால் இப்போ நான் என்ன எதை பேஸ் பண்ணி கேட்குறேன்னா, இப்போ இதில் இப்போ கன்னியூர் மாதிரி இந்த மாதிரி செட்டப்பில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாற்றுறத விட அப்படி பண்ணிட்டு இதுக்கு வரலான்னு நினைக்கிறீங்களா, இல்லை பரவாயில்ல இதுலேயே ஸ்டார்ட் பண்ணலாம்? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ ஆப்ரிக்கனே வச்சிங்களா, ஆஃப்ரிங்னு வச்சிங்கன்னா ஒரு 10 பேர் வச்சுருந்தீங்க வச்சுங்க, அவங்களுக்கு வந்து அது மட்டும் ப்ரீட் பண்ணுறீங்க. இப்போது லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்தாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கனே மூமெண்ட்டே இல்லை. இப்போ அவங்க அதை வச்சுருக்கவங்க என்ன பண்ண முடியும்? இப்போது ஒரு பீஸ் வந்து 15,000-20,000 போன பீஸ்லாம் இருக்குது, இப்போது அதை வந்து 2,000 கொடுத்து வாங்கிறது கூட ஆள் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கவங்க அந்த இது வந்து சிக்ஸை எடுத்து ஃபுட் போடுறதுக்கு கூட அவங்களுக்கு இதுவும் இல்லாமல் காசு இல்லாமல் இதுவாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா பேர்ட்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்க, கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வந்து எதுனா ஒன்றுத்தில் வந்து அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம டேலி பண்ணிக்கலாம், அதனால் வந்து அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, இப்போ இதில் உண்மையிலே எனக்குள்ள கேள்வி, யார் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது?